வணக்கம் வெல்கம் டு ஷானு சமையல் இந்த வீடியோவில் ரொம்பவே சுவையான ரொம்ப ரொம்ப க்ரீமியாக இருக்கிற மாதிரி அவல் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் செய்கிறது ரொம்ப ஈஸி தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு கடாய் சூடு பண்ணி அதில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு பத்து முந்திரி பருப்பு சேர்த்து அது லேசாக கலர் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் இது கூடவே பத்து உலர்ந்த திராட்சையும் சேர்த்து அது நல்லா உப்பி வர வரைக்கும் நம்ம நெய்லேயே நல்லா வறுத்துக்கணும் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அது லேசாக லைட் கோல்டன் ப்ரௌனாக மாறும்போது இந்த அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சிடலாம் தனியாக நான் ஒரு கால் கப் போல் அவல் எடுத்திருக்கேன் இதை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உடனே கழுவி நல்ல தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சிடணும் அவள் ரெடியாக இருக்குது பாயசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம கழுவி வச்சுருக்கிற அவள்லையும் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் போல் வதக்கி விடலாம் அந்த நெய்லேயே கொஞ்ச நேரம் நல்லா வதக்கியாச்சு இது கூட பால் சேர்க்கணும் நான் கிட்டத்தட்ட அறநூறு எம்எல் கெட்டியான பால் சேர்க்குறேன் நல்ல காய்ச்சின பால் தான் இது கெட்டியான பால் சேர்த்திங்கன்னா நல்ல க்ரீமியாக கிடைக்கும் பாயாசம் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மிதமான தீலையே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பால் அப்போ தான் அந்த அவள் நல்லா சாஃப்டாக வேகும் அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க அவள் நல்லா வெந்திரிச்சு இந்த ஸ்டேஜில் மூணு டேபிள் ஸ்பூன் போல் சுகர் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் அது நல்லா கலந்து விட்டு அது கரையிற வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மிதமான தீலேயே வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்க்குறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டலாம் கடைசியில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த முந்திரி உலர்ந்த திராட்சை தேங்காய் துருவல் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்ல கெட்டியான பால் யூஸ் பண்ணுறதுனால தான் இந்த பாயசம் வந்து நல்ல க்ரீமியாக கிடைக்குது பாருங்க எவ்வளோ சூப்பராக எவ்வளோ சிம்பிளாக ஒரு டேஸ்டியான அவல் பாயசம் ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள் இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷானல் சமையல் எளிய முறையில் இனிய சுவையில் நன்றி